ஆண்மை குறைபாடுன்னு ஒன்று இருக்கா என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்மை குறைபாடு கிடையாது ஆர்வ குறைபாடு தான் இருக்குது காமத்தில் எவர் ஆர்வம் குறைஞ்சிருக்கோ அல்லது தன்னுடைய இணையரின் உடலமைப்பையோ மன அமைப்பையோ அவரை பிடிக்காமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒந்துதலால் சேருகிறார் ஒரு வழி இல்லாமல் அந்த இணையரோடு சேர்கிறார் என்றால் அப்படிப்பட்ட ஆணுக்கு தான் ஆண்மை குறைபாடு வரும் ஆர்வ குறைபாடு தான் ஆண்மை குறைபாடு உடலுறவின் போது உருவாகக்கூடிய சில மாற்றங்களால் ஆண்களுக்கு தன் தனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஆண்மை இல்லை அப்படின்னு தோணுது அது வந்து உடம்பு ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும் மனசு ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைகளை பெரும்பான்மையான ஆண்கள் அதை புரிஞ்சுக்கிறாம திரைப்படங்கள் பார்க்கும் பொழுது அந்த படங்களில் வந்து ஒரு காட்சியெல்லாம் அந்த அதாவது காமம் சார்ந்த வீடியோக்கள்லாம் சில வீடியோ பார்ப்பாங்க ஃபுல்லாக ஃபுல் நியூடாக வந்து உடவு வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அதில் வந்து ஆண்கள் ரொம்ப நேரம் ஃபோர்ஸாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அல்லது வேலை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோ நேரம் இப்படி பண்ண எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட கதைகளை சொல்லும் பொழுது நமக்கு இவ்வளோ நேரம் ஆண்மை இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்மை குறைபான்னு சில ஆண்கள் நினைக்கிறாங்க ஆண்மை குறைவு அப்படிங்கிறத விட உங்களுக்கு இந்த ஆண்மை சம்பந்தமான அறிவு குறைவுங்கிறத வேணால் நம்ம அறிவு குறைவுனால் உடனே நீங்கள் அறிவு இல்லையாங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு புரிஞ்சுக்கிட்டு மீம்ஸ் போடுறதுக்கும் கமெண்ட்டு டைப் பண்ணுறதுக்கும் உருவாகிடுவீங்க நான் அறிவுன்னு சொல்கிறது போதுமான தகவல்களை சேகரிக்காமல் இருப்பது இது பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்காததுன்னு நான் சொல்ல வரேன் அவ்வளோதான் ஆண்குறிவு சிறிதாக இருந்துச்சுன்னா பிரச்சனைன்னு வச்சுக்கிறீங்க விந்து விரைவாக இருந்துச்சுன்னா பிரச்சனை அப்புறம் தூக்கத்தில் விந்து வெளியிறது தூக்கத்தில் வந்து பெரிய பிரச்சனை இல்லை சுயன்பம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இப்போ அது வந்து அடிமையானா தான் தவறு மற்றபடி அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது இப்படி ஒன்று ஒன்றுக்கும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு எதையாவது ஒன்று இதெல்லாம் ஆண்மை குறைவு நினச்சி நீங்கள் அதாவது வெந்து புழுங்குறதும்பாங்க மனசுக்குள்ளே போட்டு புழுங்கி கிடக்கிறீங்க நிறைய பேர் இது போல் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணால் பயந்து போயிருக்கிறீங்க யாரெல்லாம் வந்து பெரிய ஆணரப்பு உடையவர்களோ அவர்கள் தான் ஆண்மை வாய்ந்தவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க அதுவும் தப்பு இங்கே வந்து உறுப்பு பெருசாக இப்போ இதை சிறிதாக இருக்கா அப்படிங்கிறத விட எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறீங்கங்கிறது முக்கியம் அப்புறம் செக்ஸுவல் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அந்த பெண்ணை இன்பப்படுத்துவதற்கு என்னென்ன வார்த்தைகளை கையாளுகிறீர்கள் எப்படி பேசுகிறீர்கள் எப்படி நடந்துகிறீர்கள் உங்களுடைய அணுகுமுறைகள் தான் இங்கே ரொம்ப முக்கியமானது உங்களுடைய உறுப்பினுடைய நீள அகலங்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி பெண்களுக்கு சில பெண்களுக்கு குறிப்பாக வந்து உறுப்பினுடைய அந்த அளவு நீளம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா பிடிக்கும் தான் சில பேருக்கு வந்து பிடிக்கும் தான் அது இல்லைன்னாலுமே அது அது பெரிய அளவுக்கு இல்லைன்னாலுமே கூட ஒன்றும் பெருசாக அவங்க அது ஒரு பெரிய ஃபீல் அவங்க நினைக்க போகிறது இல்லை அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் அதே போல் உறவினுடைய நேரம் அப்படிங்கிறது இரண்டு நிமிடத்துலேருந்து ஐந்து நிமிடம்தான் அந்த விரைப்புத்தன்மை இருக்கும் அதுக்கப்புறம் டவுன் ஆகும் மீண்டும் அது விரைப்பாகும் மீண்டும் அது விரைப்பாகும் நீங்க விந்து வெளியாகிற வரைக்கும் விந்து வெளியேறாத வரைக்கும் உறுப்பு வந்து அடிக்கடி டவுன் ஆகி திரும்ப திரும்ப தான் வரும் அதெல்லாம் பெரிய நீங்க ஆண்மை குறைவு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் ஆண்மை குறைவே கிடையவே கிடையாது அடிக்கடி துவலும் அடிக்கடி திரும்ப மீண்டும் மீண்டும் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக அதிகமாக தான் அட்டெம் அதிகமாக அதிகமாக தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகுனாக்கா அந்த உணர்வு அதிகமாகி மூளையிலிருந்து உங்களுக்கு பவர்ஸ் போய் உங்களுடைய நரம்புகள் வந்து பலமாக இருக்கும் தூக்கத்தில் விந்து வெளியேறது ஒரு இயற்கையான நிகழ்ச்சி அதுக்கெல்லாம் பெருசாக பயப்பட வேண்டாம் இப்போ வந்து சீக்கிரமாக நீங்கள் விந்து வெளியாக்கிடக்கூடாது அப்படின்னா அதுக்கு அடிக்கடி நீங்கள் என்ன செய்யணும் பயிற்சிகள் பண்ணணும் ஒன்று இருக்குது அது நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து யூரின் போகும்போது விட்டு விட்டு யூரின் போய் பயிற்சிகளை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஓரிதல் தாமரையோ அல்லது வேறு ஏதாவது உணவுகளோ அல்லது வேறு ஏதாவது சித்த மருத்துவம் சார்ந்த சில மூலிகைகளையோ மருத்துவரினுடைய அனுமதி பெற்று உங்கள் உடலுக்கு மனவகுக்கு எது தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் நீங்கள் அதை நேரடியாக சந்திக்காமல் எடுக்காதீங்க நேரடியாக சந்திக்காமல் எடுக்கணும் அப்படின்னா இப்போ முருங்கைப்பூ இருக்கில்ல அது நீங்கள் வந்து சூப்பாக வச்சு சாப்பிட்லாம் அல்லது உணவில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அத்திப்பழம் இருக்குல்ல அது ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரலாம் முருங்கைக்கீரையும் மதிய வேலைகளில் அது என்ன பண்ணலாம் கொஞ்சம் சமைச்சு தேங்காய் பூ நிறைய போட்டு சாப்பிட்டுட்டே வரலாம் தவசி கீரைன்னு ஒரு கீரை இருக்குது வார வாரம் உணவில் சேர்த்துட்டே வரலாம் மாதுளம்பழம்னு ஒன்று இருக்குது அது வந்து நீங்கள் தினசரி இரவு நேரத்தில் மாதுளம்பழம் சாப்பிட்டுட்டே வரலாம் நாவல் பழம் சாப்பிட்லாம் நுங்கு இருக்குல்ல அது சாப்பிட்லாம் பதநீர் சாப்பிட்லாம் கடலை மிட்டாய் கடலை இதெல்லாம் நான் சாப்பிட்லாம் சுவை இருக்கக்கூடிய உணவுகளை எது நீங்கள் சேர்த்துக்கிட்டாலுமே கூட அதில் ஆண்மை பெருகும் இதெல்லாம் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கலாம் இருந்து ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா இப்போ தலை தமிழை நீங்கள் எடுக்கலாம் தப்பு கிடையாது உங்களுக்கு அது ரிசல்ட் வருமா வராதா சில பேருக்கு ரிசல்ட்டு வராது சில சில வாகு உடம்பு உள்ளவங்களுக்கு அதனால் ரிசல்ட்டு வரவே வராது அதனால் அது சம்மந்தமாக நீங்கள் ஆலோசனைகள் பெறுவது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன் உங்களுடைய உணவுகளில் அரிசி உணவுகளை கொஞ்சம் பாதியாக குறைச்சிக்கிட்டா ஓகே சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆண்மை இருக்கும் குறிப்பாக எந்த இணையரோடு நீங்கள் ஒன்றிணை போகிறீர்களோ அந்த இணையரினுடைய அழகிலும் அறிவிலும் அவர்களுடைய மனதிலும் அவர்களுடைய மன அமைப்பில் நீங்கள் இருக்க வேண்டும் அவர் உங்கள் மனதுக்குள்ளே இருக்க வேண்டும் அவரை நீங்கள் உங்களுக்கு ரசிக்க தெரிய வேண்டும் நேரடியாக உடலுறவிலே ஈடுபடாமல் சில புற விளையாட்டுகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த உடம்பில் ஒரு மின்சாரம் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் அந்த மின்சாரத்தை எப்படி தூண்டிவிட வேண்டும் என்று தெரியணும் தூண்டுதல் பற்குரி பதித்தல் முத்தமிடுதல் கவ்வி இழுத்தல் உதடுகளால் அவர்களை வெள்ளமாக கடித்தல் இப்படி நிறைய ஒத்தடம் கொடுத்தல் இப்படி வந்து மசாஜ் செய்தல் இப்படி நிறையா விதவிதமான பயிற்சிகள் இருக்குது விதவிதமான முறைகள் இருக்குது அந்த ஒரு ஒரு முறைகளையுமே இப்போ அந்த வயலின் எப்படி மீட்டினால் எப்படி ஒரு சத்தம் வருமோ எல்லாரும் பிள்ளாங்களோட ஊதுனா அதில் வந்து இசை வந்து தராது வெள்ளம் அதிகபட்சம் ப்ராக்டிஸே இல்லாத ஒருத்தர் ஊதுனார்னா காற்று தான் வரும் இல்லை ஏதோ ஒரு சவுண்டு வரும் அவ்வளோதான் வரும் ஒரு இனிமையான கேட்கும் விதமாக இருந்தால் அதில் ஒரு நுணுக்கம் ஆகணும் அப்படி அந்த காமக்கலையில் ஒரு நுணுக்கமான முறைகளில் இருந்து நீங்கள் வந்து அந்த இணையரோடு ஒன்று கூடி மகிழும் பொழுது அந்த இன்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன ஆகணும் ஒரு சளிப்பு நிலைமைக்கு வரும் எப்போ முழுமையாக அனுபவம் பெறுகிறீர்களோ அப்போ தான் ஒரு சளிப்பு நிலைமைக்கு வரும் இல்லாட்டி அது வரைக்கும் சளிப்பு வரவே வராது அதில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குன்னு மீண்டும் மீண்டும் ஆசை வரும் முதல் முறை ரெண்டாம் முறை மூன்றாம் முறைலாம் போக போக இதில் இன்னும் என்ன இன்பம் இருக்கு இன்னும் என்ன இருக்குது இன்னும் என்ன இருக்குது இன்னும் என்ன இருக்குன்னு புது புது இன்பங்களுக்கு வந்து அந்த மனசு வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு அடுத்தடுத்த இன்பங்களை தேடிக்கிட்டே இருப்பீங்க இன்னைக்கு அடுத்தடுத்த இன்பங்களை தேடும்போது போது ஒரு நாள் அதில் ஒன்றுமே இல்லைன்னு எல்லை போய் தேடணும் அந்த எல்லை தொட்டால் தான் இமயமலை ஏரியாச்சு எல்லையை தொட்டாச்சு அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை உலகமே மொத்தம் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் மொத்தமும் நாற்பஞ்சாயிரம் கிலோமீட்டர் சுற்றி வந்துட்டீங்க உலகத்தை சுற்றி வந்துட்டீங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கூட இருக்கலாம் நீங்கள் ஒன்று கரெக்டாக நாற்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர்லாம் எழுதி கமெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க இருக்கலாம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட குறைச்சிருக்கலாம் நாற்பஞ்சாயிரம் கிலோமீட்டர் இந்த உலகமே மொத்தமாக சுற்றி முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் போல் இந்த காமம் என்பது என்னவென்று தெரிந்து கொண்டு அதில் முழுவதுமாக நீங்கள் பயிற்சி செய்து இணையரோடு இணைந்து அதை முழுவதுமாக அனுபவித்து முடித்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது இல்லை ஒன்றுமே இல்லை அது அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னா தான் நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க ஆன்மீக தேடுதல் போவீங்க இல்லாட்டி அது வரைக்கும் வரவே மாட்டீங்க கண்ணம் முடினா கனவுல அவதானே கண்ணம் முன்னா கனவுல அவந்தானேங்கிற மாதிரி காமம் நிறைவேறாத நபர் காமம் நிறைவேறாத நபர்களுக்கு ஆன்மீகம் வாய்க்கவில்லை காமம் நிறைவேறிய நபர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேர்லாம் இப்போ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது கூட இதெல்லாம் எதுக்கு தேவையா அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை காமத்தில் ஒன்றும் காமத்தை முழுசு அனுபவிச்சிருப்பாங்க இல்லைனா காமமே தேவையில்ல நினச்சிருப்பாங்க இல்லைனாக்கா காமம் சரியாக கிடைக்காம அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ தேவையில்லை சில பேருக்கு காமத்தில் இன்பம் இருக்கு காமத்தில் வந்து ஆனந்தம் இருக்கு நமக்கு தேவை அப்படின்னு சில பேர் நினச்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கு 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 இது போல் வீடியோக்கள் தகவல்கள் வந்து இருக்கும் நம்ம தந்திரா பயிற்சி முறைகள் எல்லாமே ரொம்ப ஒரு 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 பெரிய ஆர்வத்தை நல்ல நல்ல முறையில் உருவாக்கி நிம்மதியான நிலைமையாக கொடுக்கும் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இந்த உலகத்தில் உங்களுக்கு காம இன்பத்தை பெற வேண்டும் என்கிற ஒரு நினைப்பு இருந்தால் அதில் ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி முறைகள் எடுத்து நல்லபடியாக போகணும் ஆண்மை குறைவு அப்படின்னு நினைக்காதீங்க ஆர்வம் குறைவு அதுக்கப்புறம் அறிவு குறைவு என்ன அறிவு குறைவு காமத்தினை பார்த்தீங்கன்னா அறிவு குறைவு காம அறிவு குறைவு தான் ஆண்மை குறைவு ஆர்வம் குறைவு தான் உங்களுக்கு ஆண்மை குறைவாக கருதப்படுகிறது நல்ல சத்தான ஆகாரங்கள் உணவுகள் சத்தான உணர்வுகள் உணர்வுகளையும் உணவுகளையும் எடுத்துக்கொண்டால் அற்புதமாக நீங்கள் வாழலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க சந்தோஷமா இருங்க